சுவாமியே சரணமையப்பா. 60வது பொன்விழா ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் நிர்மாணம் செய்வதற்கு முன்னாடி குமாரசாமி கல்யாண மண்டபத்திலே நிகழ்ச்சிகள் நடக்கும். முதல் முதலில் வந்து பாடியவர் இவருடைய தந்தையார் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். இப்பொழுது 60வது விழாவில் அவருடைய 60வது வயதில் இங்கு வந்து பாடுகிறார். நீங்கள் இன்னொரு விஷயத்தை கை தட்டணும். இவர் டாக்டர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். எம்டி படிச்சுட்டு பெரம்பலூர் மருத்துவக் கல்லூரியில் டீன்னா முதல்வருக்கு மேலே இருந்து இப்போ தான் ரிட்டையர் ஆகியிருக்கார். இப்போ நான் அவரை வந்து டாக்டர் டாக்டர் சிவதசிதம்பரம்னு ரெண்டு டாக்டர் போட்டு சொல்ல போகிறேன். எப்படின்னா 5 நாளைக்கு முன்னாடி 15/11/2019 அன்னைக்கு அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் பட்டம் வாங்கியிருக்கார். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு தி இஃபெக்ட் ஆஃப் டிவைன் மியூசிக், தி இஃபெக்ட் ஆஃப் டிவைன் மியூசிக், நான் சொல்கிறேன், தி எஃபெக்ட் ஆஃப் டிவைன் மியூசிக் ட்ரெடிஷன் ஆஃப் சீர்காழி. ஆமாம், தமிழில் உடலுக்கும் பாடி, தி எஃபெக்ட் ஆஃப் டிவைன் மியூசிக் ட்ரெடிஷன் ஆஃப் சீர்காழி ஃபார் பாடி அண்ட் மைண்டு என்ற தலைப்பு தமிழில் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நலம் தருகிற சீர்காழி பக்தி பரம்பரைன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கார். ஐயப்பனுடைய ஆலயத்தினுடைய பெருமையை பற்றி நம்முடைய அவரை வரவேற்கும் பொழுது நம்முடைய பொன்னுதுரை அவர்கள் சொன்னார்கள், பத்திரிகையில் அவரை போடும் பொழுது ஒரு டாக்டர் தான், இன்றைக்கி ஐயப்பன் கோயிலினுடைய அருள் ரெண்டு டாக்டர் பட்டம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் உலகம் முழுவதும் பல்வேறு அரங்கில் சுற்றி வர வேண்டும், நீங்கள் இன்னும் பெருமைகளை அடை. ஏன்னா இப்போ ரிட்டையர் ஆகிட்டார், நிறைய நேரம் இருக்குது, உலகம் பூரா சுற்றி வந்து தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழனுக்கும் பெருமையை நீங்கள் தமிழ் இசைக்கும் பெருமையை சேர்த்து தர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இவங்க அப்பாவை பற்றி சொல்லணும். அவர் சொன்னார், வாரியார் சுவாமிகள் பேசிய மேடையினார், அந்த வாரியார் சுவாமிகள் விரும்பி கேட்குற ஒரு இசை மணி யார் என்றால் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அவரோட காரில் உட்காந்துட்டு பயணம் படியும் போகும்பொழுது இந்த பாட்டை பாடு, தேவாரம் பாடு, திருவாசகம் பாடு, திருப்புகழ் பாடு, வேள்விருத்தம் பாடு, மயில் விருத்தம் பாடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் வாரியார். அதுபோல கண்ணதாசன் அவர்கள் இவர் மேல் மிகுந்த பக்தியுடையவர்கள், பெரிய அன்புடையவர்கள். அவை நடராஜன், கண்ணதாசன், இவங்க அப்பா, மூணு பேர் அமெரிக்க பயணம் போனாங்க. அமெரிக்க பயணம் போடும்போது இவங்க அப்பா பாடுவார், கண்ணதாசன் பேசுவார், அவை நடராஜன் பேசுவார். இவங்க அப்பா பாடுகிற பொழுது கண்ணதாசன் அவர் எழுதின உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடு கோய்ந்து, இப்போ பாடணும் நீங்கள் அடுத்தது, உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடு கோய்ந்துன்னு சொல்லுவார். கேட்டுட்டு பாடி முடிச்சோன்ன ஒன்ஸ் மோர் கோய்ந்துன்னார். ஒரு தடவை இன்னொரு தடவை பாடினார். அன்றைக்கு பாட்டை, அந்த பாட்டை அவர் கடைசியாக கேட்ட பாட்டு அந்த பாட்டு. அன்று இரவு அவர் இயற்கை எழுதினார். கடைசியாக அவரை சாந்தப்படுத்தியவர் இவருடைய தந்தையார் அவர்கள். அவருடைய வழியிலே வந்தவர்கள் சிவசிதம்பரம் அவர்கள். லண்டன் முருகா பாட்டை பாடினார். லண்டனில் நாங்கள் ஆஃபீஸ் ரூமில் சொல்லிட்டு இருந்தார், லண்டன் முருகன் கோயிலுக்கு தந்தையும் மகனும் ஒன்றாக இசை கச்சேரிகள் தொடர் கச்சேரிகள் செய்து நிதி திரட்டி லண்டனில் முருகன் கோயிலை நிர்மாணித்திருக்கிறார்கள் இவர்கள். அந்த கச்சேரி வீடியோ பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவங்க அப்பா முன்னாடி பாடுவார், இவர் அப்போ படிச்சுட்டு இருந்தார். பின்னாடி இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, இவங்க அப்பாவே இவருக்கு குரு. இவர் பின்னாடி உட்காந்து பாடிட்டு இருப்பார். அவர் பாடுவார், குமரன் வருகிறான் குமரன் வருகிறான் குமரன் வருகிறான் பாரு. அவர் அப்படியே பின்னாடி போவார், இவர் இப்படியே முன்னாடி வருவார். வந்துட்டு சொல்வார், ஆதாரம் நீயே ஆதாரம் நீயேன்னு அவங்க அப்பாவை பார்த்து குருவை பார்த்து சொல்வார். அப்படி ஒரு குரு பக்தி உள்ளவர் இங்கே வந்திருந்து ஐயப்பன் பாடல்களை மிக அருமையாக பாடியிருக்கிறார்கள். அவரை திருப்பூர் நகரத்தின் சார்பிலும் ஐயப்பன் பக்தஜன சபையின் சார்பிலும் உளமாற வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். பக்கவாத்தியக்காரர்களை சொல்லியே தீரணும். பொதுவாக ஒரு சம்பிரதாயமான இசை நிகழ்ச்சினா இதுதான். இப்போது பக்கவாத்தியத்தில் சுருதி, அதே மாதிரி மோர்சிங்,
இவர் பாருங்க, இவர்கிட்ட எந்த வாத்தியம் கிடையாது. இதுக்கு பேர் கைத்தாளம்னு பேர். இந்த மூணு இப்போ எந்த கச்சேரியிலையும் இல்லை. கைத்தாளமும் இல்லை, மோர்ச்சிங்கும் இல்லை, சுருதியும் இல்லை. சுருதி பூட்டி வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் சம்பிரதாயமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பக்கவாத்தியக்காரர்களும் அவங்க வேற பக்கம் போகாமல் இவர் பக்கமாக வந்தார்கள். ஆகவே அவர்கள் பக்கவாத்தியக்காரர்கள் மட்டுமல்ல, பக்காவாத்தியக்காரர்கள் என்றும் அவர்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.